ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது நாட்டு தக்காளிங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். இதே பெங்களூர் தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா உப்பு சேர்த்தா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். பாருங்கள், அதோட காஷ்மீரி மிளகாய் 3 மிளகாய் சேர்த்துருக்காங்க. இதில் காரம் இருக்காது, கலர் மட்டும் கிடைக்கும். அதோட 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த முந்திரி தான் வந்து இந்த கிரேவிக்கு ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். இப்போ மூடி 5 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அரைக்க வேண்டியது தான். இதை மூடி ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டர் உருகட்டும். அதோட 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதை பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அதையும் நல்லா பட்டர்லேயே வதக்கிடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் விழுது, அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து அந்த மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போயே நல்லா க்ரீமியாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் இன்னும் 1 ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மூடி 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து அதில் 1 ஸ்பூன் சுகரும் 1/4 கப் க்ரீம் மில்க்கும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எப்படி க்ரீமியாக இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி அது 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கையில் ரப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி அப்படிங்கிறது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை இலை தான். இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி 200 கிராம் பன்னீர் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிறதுனால பட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். மொத்தம் 4 ஸ்பூன் பட்டர் தேவைப்படும். நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அடுத்த 2 ஸ்பூனை நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சேர்த்துருக்கேன். இந்த ப்ராசஸ் பாருங்கள், நிலக்கரியை நல்லா கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா ரெட் ஹாட்டாக ஆக்கி 1 பாத்திரத்தில் வச்சு கிரேவிக்குள்ளே வச்சுருங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா இந்த மாதிரி புகை வந்து பாருங்கள் ஃபுல்லாக இந்த ஸ்மோக் ஃபுல்லாக அந்த கிரேவியில் இறங்கிடும். 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போது அந்த கறியை வெளியே எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கிரேவி அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஆப்ஷனல் தான். இந்த ப்ராசஸ் இல்லாமல் கூட உங்கள் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.